மதுர வீர சாமி சாமி உள்ளதங்க பாண்டி பூமி பூமி மதுர வீர சாமி சாமி உள்ளதங்க பாண்டி பூமி பூமி கையெடுத்து கும்பிடுவோம் கை கொடுத்து நம்பிடுவோம் மங்களமாக கொலவ போடு பொங்கல படைச்சு பூச போடு போடு மதுர வீர சாமி சாமி உள்ளதங்க பாண்டி பூமி பூமி வந்தாலும் இந்த புத்தி என்னாலும் பூமிக்கில்லையே வீச்சருவா கையில் கொண்டு வினையறுக்க வந்த சாமி சூச்சுமத்த உள்ள வச்சு பகை முடிக்க நின்ற சாமி பக்தர்களை ஆதரிக்கும் பாவிகளை வேறறுக்கும் நல்லவர்க்கெல்லாம் காவல் நிற்கும் நான் பாட எந்த நாவில் நிற்கும் மதுர வீர சாமி சாமி உள்ளதெங்க பாண்டி பூமி பூமி தெய்வங்கள் தமக்குள் சண்டையிட்டு கொள்வதில்லை தெய்வங்கள் தமக்குள் சண்டையிட்டு கொள்வதில்லை மனிதர்களை மனிதனே துன்புறுத்த வேண்டுமா போன உயிர் மீண்டும் இங்கு திருப்பி தரக்கூடுமா அன்புடன் இன்பமாய் அனைவரும் வாழ்வோம் சண்டைகள் போட்டு போட்டு பூமியே கெட்டு போச்சுடா கொண்டாடும் சாமி எல்லாம் உண்டான சண்டை பார்த்து கோயில விட்டு போச்சுடா அடுத்தவனின் தவறுகளை கணக்கெழுதி பார்க்கிறவன் அவன் கணக்கு சாமி கிட்டே இருக்கிறத மறந்துடுவான் ஊர் முதுக பார்க்கும் முன்னே ஓ முதுக பார்த்துக்கடா பாவத்தை பார்த்தா பூமி மேலே பாரத்தை போடு சாமி மேலே மதுர வீர சாமி சாமி உள்ளதெங்க பாண்டி பூமி பூமி மதுர வீர சாமி சாமி உள்ளதெங்க பாண்டி பூமி பூமி கையெடுத்து கும்பிடுவோம் கை கொடுக்கும் நம்பிடுவோம் மங்களமாக கொலவ போடு பொங்கல படைச்சு பூச போடு போடு மதுர வீர சாமி சாமி உள்ளதெங்க பாண்டி பூமி பூமி மதுர வீர சாமி 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 உள்ளதெங்க பாண்டி
விசாரிக்க முடியும் என்ன தைரியம் தான் போட்டிருந்த பட்ட எனக்கு ஒண்ணு தெரியா இருக்க என்ன ஒண்ணும் பண்ணிடாருங்க யாரோ எனக்கு ராத்திரி வந்து போத்தி விட்டாங்க அவன் போத்திர உனக்கு எங்கடா போச்சு அறிவு அரிசி தூக்கி போடுங்க ஐயோ அம்மா ஐயோ 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 எல்லாரும் தங்கிட்டீங்களே Yeah.
ஏம்பா ராஜசிம்மா, உன் உடம்புல தெம்பு இருக்கிறதால இந்த ஊரே உன்னை பார்த்து நடுங்குது. அதனால நீ யார வேணாலும் அடிக்கலான்னு நினைக்கிறியா? இந்த ஊர் ஒன்னா சேர்ந்ததுனா உங்கது என்னாவும் நினைச்சு பாத்தியா? ஏன் இப்ப கூட ஒன்னா சேர்ந்திருக்கீங்க? நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பவே செய்யுங்க. இந்த திமிரான பேச்சு வேணாங்கிறது எதிரா திமிரு? ஏழைகளுக்கு இறக்கப்படுறதா? அப்படி இறக்கப்படுறதா இருந்தா உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து போச்சிருக்கணும். சாமிக்கு சாத்தப்பட்டு அவுத்திருக்க கூடாது. நான் என்னமோ உன் பொண்டாட்டியோட புடவை அவுத்த மேல துடிக்கிறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா தலைவரே, சாமியை பத்தி பேசுறது சம்சாரத்தை பத்தி பேசுறது? நான் உங்களுக்காக தான் பொறுமையாங்க இருக்கிறேன். இல்லைன்னா வெளியூர் போயிருவீங்க. எடக்கா பேசுறதெல்லாம் இங்க வச்சுக்காத. பின்ன எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு, அங்கேயே வச்சுக்குவோம். தெய்வ குத்த வந்து இந்த ஊரே அழிஞ்சு போயிடுமா? நாங்களாம் வேதனைப்பட்டு இருக்கோம். எங்க வேதனை எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சா? ஏய், நான் செஞ்சதுக்கு இந்த ஊரே அழியும்னா உன் புருஷன் செய்யற அயோக்கியத்தனத்துக்கு இந்த உலகமே அழிஞ்சிருக்கணும். இத பாருப்பா, பொம்பளை கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏய் நிறுத்துறா, கண்ணு தெரியாத கடவுளுக்கும் உயிரில்லாத கடவுளுக்கும் பட்டு சாத்தி அழகு பாப்பீங்க. அதே ஒரு உயிருள்ள ஜீவன் பசியில துடிச்சா குளூர்ல வாடினா வேடிக்கை பாப்பீங்க. உங்க சாமி அப்படி பண்ண சொல்லிச்சா? தெய்வத்துக்கு ஒண்ணுனா அதுக்காக வருத்தப்படுறதுக்கும் பறிஞ்சு பேசுறதுக்கும் உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதே மனுஷனுக்குனா ஏன்டா அப்படி அலட்சியப்படுத்துறீங்க? ஒரு காக்கா செத்தா கூட சுத்தி இருக்க காக்கா வரும், வருத்தப்படும். ஆனா நீங்க ஒரு மனுஷன் சாக கிடந்தா கூட கவலைப்படாம கவலைப்படுற நீ கேள்வி கேட்கலாம். முட்டா போயிருக்கா, தினமும் கோயில விளக்கி ஏத்தி வைக்கிறவனாது ஒரு ஏழையோட குடிசையில விளக்கி ஏத்தி வச்சிருக்கானா? அவன் குடிசைக்கு நெருப்பிக்கிறான்னு நினைக்கிறான். முடிவா என்ன சொல்ற? கோயில் வேணா பக்தி வேணா தெய்வம் வேணாங்கிறியா? நான் கோயில் வேணான்னு சொல்ல, பக்தி வேணான்னு சொல்ல, கொஞ்சம் மனிதாபிமானம் சொல்றேன். அந்த கடவுளை நேரில் வந்தா கூட நான் செஞ்ச காரியத்தை தப்புன்னு சொல்லாது. மனிதாபிமானம் மனிதாபிமானம் ஆளுக்கள் உன்ன மாதிரி பேசுறேன். இந்த சம்பந்தம் என்ன ஆகுது? ஏண்டா சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு? நீ என்ன தந்தை பெரியாரா இல்ல டாக்டர் அம்பேத்காரா? எல்லாம் இப்படி சமுதாயத்தை பத்தி கவலைப்படுறவனா இருந்தா அவன் இப்படி பிச்சைக்காரன் இருக்க மாட்டான், நீ இப்படி திமிர் எடுத்து போயிருக்க மாட்டான். அவன் வேலையை ஒழுங்கா பாருங்கடா, சமுதாயம் தானா உருப்படும். நான் சாமி அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காரியத்தை செய்யல, மனுஷனை மதிக்கணுங்கிறதுக்காக செஞ்சேன். மனுஷனை மதிக்கிறது தப்புனா, மனசாட்சிப்படி நடக்கிறது தப்புனா நான் அப்படிதான் நடப்பேன். இதுக்கு மேல எவனாவது கேள்வி கேட்டீங்க? வீட்டு திணை கட்டு போயிடும், அடுத்த வீட்டு திணைக்கு அனுப்பிடுவாள். அம்மாக்கு நினைச்சு அடிக்கிறதுக்கு நாங்க என்ன ஆடு மாட பெத்து விட்டுருக்கோம்.
ஆனா அதை பொறுக்கி மரியாதையா பேசு. உனக்கு என்ன மரியாதை? உனக்கு என்னத்துக்கு மரியாதை? ஓ வாயில இருந்து ஒழுங்கான வார்த்தை வந்தா தானடி உன் புள்ள வாயில இருந்து வரும். புள்ளைய அப்பத்து வச்சிருக்க புள்ள புள்ளைக்கு என்னடா புள்ளைக்கு? அவன் ஒன்னா பேசுறா ஆத்தா பேசுறானா? என்ன பேசி பேசிதான் இப்படி ஆக்கிட்டாங்கடி. அதே மாதிரி இவனி ஆக்கணுமா? முதல்ல புள்ளைய ஒழுங்கா வளர்க்க கத்துக்கா இல்ல வந்துட்டானுங்க வேடிக்கை பாக்குறது. பாத்து வரக்கூடாத ராஜா. உன்னை பார்த்துட்டு தாமா வந்தேன். சரி வா. என்னம்மா அது கீழே கொட்டி இருக்கு? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போய் விளையாடு போ. பசிக்குதுமா. டேய், அம்மா இப்பதான்டா அரிசி வாங்கிட்டு வந்தேன். நீ போய் விளையாடிட்டு வந்ததும் சுட சுட சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிடுவியா? அரிசி முதல்ல வாங்க வேண்டியதானே. நான் என்னடா பண்றது? கடை குடுக்கறவன் காக்க வச்சுல குடுக்கறான். ஏமா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஆண்டவன் இருக்கானே? ஆமா, அவன் என்ன அழுகிறதுக்குன்னே படிச்சிருக்கப்பா. ஆனா நான் உனி அழுக விட மாட்டேன். விளையாண்டுட்டு வரம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். போடா. ஆ சரிம்மா. விளையாடும் போது ஆண்டா நடுவுல வர நானும் விளையாடணும். அங்க நெல்ல கபடி 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 கபடி. நீ அவுட்டு, நீ வெளியில போடா. நான் அவுட் இல்லடா, போடா. கபடி 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 என்ன தைரியமா இருந்தா என்ன பிடிப்ப? வாங்கடா. தேவடியா பையன என்னம்மா? நான் தேவடியா பையனம்மா. இல்லை நானும் அழுவேன். அம்மா எனக்கு ஒரு புது சேர் வேணும். எதுக்குடா? உங்க ஸ்கூலுக்கு புது வாத்தியார். புது வாத்தியார் வந்தா புது ஸ்லேட் வாங்கணுமா என்ன? அது இல்லம்மா, பழைய வாத்தியாரு சேர் கொண்டுட்டு போலனாலும் திட்ட மாட்டாரு. பாவம், உங்க அம்மான்னு சொல்லி உட்கார வைப்பாரு. புது வாத்தியார் திட்டா. சரி, முதல்ல சாப்பிடு, அப்புறமா நான் வாங்கி தரேன். ஏய் ராசிமா, எங்கடா உங்க அம்மா கூட அவசரமா கிளம்பிட்ட? பழைய சேல் உடஞ்சி போச்சு, புது சேல் வாங்க போறோம். வாங்கு வாங்கு. பழைய அப்பதான் செத்துட்டான்ல, உங்க அம்மாட சொல்லி புது அப்பா ஒண்ணு வாங்கி தர சொல்லு.
டேய் பொம்மா நினைச்சா எத்தனை போனாலும் கேட்டு வாங்கலாம்டா. வெள்ளப்படவுக்காரு யாரு? நடராஜ் சம்சாரம் தானே? ஆமா, புருஷன் செத்த பின்னால பத்தினி பொண்ணா இருந்தா இந்நேரம் இழைச்சு துரும்பா போயிருப்பா. இவ என்னடானா இந்த மினுக்கு மினுக்கிட்டு போற? கூட போற பையன் யாரு? நடராஜன் புள்ளதான். நடராஜன் பிள்ளையா? முத ஜாதம் அவன போல கொஞ்சம் கூட இல்லையே. அவனுக்குதான் பெத்தாளோ இல்ல வேற எவனுக்குதான் பெத்தாளோ? யானமார சுருட்டு கேட்டல, நீ அங்கேயே பாத்துட்டு இருக்க? பக்கத்து பாத்திர கடலுக்கு போய் வாங்கியா? பயம் வாமா சாரதா, என்ன வேணும்? ஒரு ஸ்லேட் கொடுங்க. நம்ம பையன் நல்லா படிக்கிறானா? என் பையன் அப்படின்னு நீ சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, உன் பையனை நம்ம பையன் ஆக்கலாம்னுட்டு சொல்றேன். என்ன விலை பத்தி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். உன்ன மாதிரி முறைக்கிற பொம்பளைங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் படுக்கையில. நீ ஆள் கிடைக்கலன்னு அம்மாவையே கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும்டா செரு பொறுக்கி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. நான் புதுசாக வந்துருக்கிற வாத்தியார். பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த வகுப்புக்கு லீடர் யாரு? நான் தான் சார். வெரி குட். எத்தனாவது ரேங்க்? கடைசி ரேங்க் சார். கடைசி ரேங்கா? என்ன எப்படி நீ லீடரானே? இவன் லீடர் ஆகலன்னா இவங்க அப்பா உதைப்பாரு சார். இவனையா? இல்ல வாத்தியார. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனே இல்ல இவரே லீடரா இருக்கட்டும். ஐயா உங்க பேரு? மரியதாஸ். உங்க அப்பா பேரு? ஹிருதயராஜ். உட்காருங்க. நீ உன் பேரு? ராஜசீமன். அப்பா பேரு? நடராஜன். உட்கார். டேய் ஏன்டா வாத்தியார்கிட்ட போய் சொன்னேன் உங்க அப்பா பேர் மாரிமுத்தானே? இல்ல எங்க அப்பா பேர் நடராஜன். டேய் அங்க என்னடா சத்தம்? லீடர் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசட்டும் பேசட்டும், அவர் என்ன வேணாலும் பேசட்டும். இதே மாதிரி வரிசையா எல்லாரும் உங்க பேரு உங்க அப்பா பேரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுமா? நினைச்சு கவலைப்படாம எதுவா இருந்தாலும் சொல்லி அனுப்பு தங்கச்சி. வரட்டுமா? சரிண்ணா.
என்ன ராஜா, என்ன எங்க நிக்கிற? ஸ்கூல் போல? என்ன ராஜா, ஸ்கூல் இன்னும் முடியல, அதுக்குள்ள வந்துட்ட? உங்க அப்பா யாரு? என்ன கேக்குற? உங்க அப்பா பேர் என்ன? நட்ராஜன். அப்ப இவரு யாரு? எந்த ஆளுடா? இப்ப வந்துட்டு போறாரு அவரு. அவர் மாரிமுத்தண்ணு. அப்போ அவர் உனக்கு என்ன வேணும்? அதான் சொல்றல அண்ணன் மாதிரின்னு. அப்படி நீ சொல்ற மாரிமுத்து தான் எங்க அப்பான்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன கேலி பண்றாங்க, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். டேய், மாரிமுத்தண்ணு ரொம்ப நல்லவர்ப்பா. அப்போ நீ தான் கெட்டவளா? உங்க அப்பா செத்த நிக்க நானும் செத்துருக்கணும்டா. உன் முகத்துக்காக தான் நான் எல்லா துக்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஊர்ல எல்லாரும் என்னை பத்தி கேவலமா பேசும்போது நான் எவ்வளவு வேதனை படுறேன்னு உனக்கு சொன்ன புரியாதுடா. அப்ப புரியற மாதிரி சொல்ல. இந்த உலகத்துல எனக்கு என்ன கேவலம் வந்தாலும் உனக்காக நான் தாங்கிப்பேன். ஆனா நீ என்ன கெட்டவன் கேவலமா நினைச்ச அதை தாங்கிட்டு உயிரோட இருக்கிற சக்தி எனக்கு இல்ல ராஜா, எனக்கு இல்ல. அம்மா நான் தெய்வம் சொல்லுவாங்க, உன்னைய மட்டும் என் கெட்டவன் சொல்றாங்க. தப்பு பண்றாமா எனக்கு வேணாம், நீ செத்துப்போ, நீ செத்துப்போ. ராஜசிம்மா, ஏப்பா வீட்டுக்கு போகாம இங்க உட்காந்துட்டுக்கிறேன்? எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. ஏன்? எங்க அம்மா நல்லவங்க இல்ல. அப்படின்னு யார் சொன்னாங்க? நிறைய பேர் சொல்றாங்க. ராஜசிம்மா, தாயை பத்தி தப்பா மத்தவங்க சொல்லலாம், ஆனா நாம சொல்லலாமா? கர்த்தர் உங்க அம்மாவுடைய கலர் புடவையை தான் வெள்ளையா மாத்தினாரு, ஆனா அவங்க வெள்ள மனச அழுக்காக்க முடியல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செஞ்சவங்க, அதனால தான் பாவமே செய்யாத உங்க அம்மா மேல பழி போடுறாங்க. இதப்பா ராஜசிம்மா, அம்மாவை நேசிக்கிறவங்களை தான் கர்த்தர் நேசிப்பாரு. ஓப்பா வீட்டுக்கு போய் படி. தெரியுமா என் மேல கோவம் அம்மா? அம்மா 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 வரமாட்டாங்கப்பா. ஏன்? அம்மா மேல போயிட்டாங்க. அம்மா எங்க போனாலும் சொல்லிட்டுதான் போவாங்க. மேல போறேன்னு சொல்லலையே. அம்மா 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 இங்க பாருமா. என்ன அம்மா? அம்மா
பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன்னு மரியாதாஸ் கிட்ட போய் சொல்லு. இந்த குதிரையை அடக்க முடியாதுன்னு சொன்ன? அடங்காத குதிரையெல்லாம் அடக்குறீங்க, அந்த ராஜசிம்மன் அடக்க முடியலையா? அப்ப உயிரோடு இருக்கிறதும் தப்பு, அவனை நீங்க விட்டு வச்சிருக்கிறதும் தப்பு. ஒருத்தன் திறமசாலியா இருந்தா அவன் திறமைய நம்ம முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திக்கணும். குத்து வரலன்னா ஒளிச்சு கட்டிட வேண்டியதுதான். கூட்டிட்டு வாங்க, பேசி பார்க்கலாம். அவன் உங்களை பார்க்க வரமாட்டான். சரி, அவனை பார்க்க நாம போவோம். உங்க கௌரவத்துக்கு நீங்க அங்க போறது அவ்வளவா நல்லா இல்ல முதலாளி. காரியம் ஆகணும்னா கௌரவத்தை பத்தி கவலைப்படக்கூடாது. அவன் இப்ப எங்க வாழ்க்கையில பழசெல்லாம் மறந்தா உதவி. நீ ஏன் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிற? பேசாம என் கூட வந்துரு. உனக்கு வேண்டியத நான் செய்யறேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ பண்ணிட்டேன். என்ன ஒரு கருவியா பயன்படுத்த போறோம்? அவன் ரொம்ப அதிகமா பேசுறான்.
முதலே சொல்லப்படாதோ சரி சரி தேவசத்தை முடிங்க உன் இஷ்டத்துக்கு தேவசம் கொடுக்க முடியாது வாங்கிக்க இல்லண்ணா சும்மங்களே சத்தவாள் தான் இந்த மாதிரி கொடுக்கணும் யோ அப்ப எங்க அம்மா பழம் கொடுக்கணும்ன்றியா நீங்க சொன்னா வச்சுக்கலாம்ண்ணா சரி இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் நான் சொன்னேன் மூணுசாமி கடையில வாங்கிக்க இந்த கற்பூரம் சந்தனம் ஊதுபத்தி இதெல்லாம் நான் சொன்னேன்னு அபு பேக்கர் கடையில வாங்கிக்க ஒன்னும் சொல்ற தப்ப நினைக்க மாட்டேல அம்மாவுக்கு தோசம் கொடுத்து ரொம்ப நல்ல காரியம் ஆனா உழைச்சி சம்பாதிச்சுதான் கொடுக்கணும் அப்ப நான் வேலை செய்யலன்னு சொல்றியா அப்படி சொல்லலண்ணா என் பேரை சொன்னா தானே கொடுக்கறான் உன் பேரை சொன்னா கொடுக்கறானா அதுக்கு பேர் உழைப்பு தானே அதுக்கு இல்லைன்னா உழைச்சி சம்பாதிச்சு காசுல தோஷம் கொடுத்தா அமோகமா ஆசீர்வாதம் கிடைக்கும் சரி காசு வந்து ராத்திரி வீட்டுல வாங்கிக்க கண்டிப்பா கிடைக்கும் தம்பி தன்னை நம்பி வந்த யாரையும் இந்த கடலம்மா ஏமாத்த மாட்டான் இல்ல எங்க அம்மாவுக்கு திதி பண்ணணும் அந்த ஐயர் வேற உழைச்சி சம்பாதிச்ச காசுல பண்ணாதான் புண்ணியம் கிடைக்கும்டா நானும் கூட வரட்டுமா தாராளமா வாங்க தம்பி
மேரி உள்ள போமா, உள்ள போ, உள்ள போமா, போ. அந்த குடிசைக்குள்ள ஒரு பொண்ணு வந்தது, அதே உள்ள போ சொன்ன. அது அது ஒண்ணு இல்லை தம்பி, அது ஒரு விதவ பொண்ணு. முதல் முதல்ல நீங்க என்னோட கடலுக்குள்ள வரும்போது அது முகத்துல முழிக்க வேண்டாம்னுதான் அது உள்ள போக சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. விதவிகள் என்ன அவங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அதுதான் நீங்க மதிக்கல. அவங்க மூஞ்ச அப்படியே முடிக்க கூடாது. விதவங்க மூஞ்ச முடிச்சிட்டு போனா போன காரியம் நடக்காது. மத்தவங்க மூஞ்ச முடிச்சு போனா மட்டும் போன காரியம் நடந்துருமா? இந்த நாட்டுல விதவிகளை விட சுமங்கலிக்கு தான் அதிகம். பிள்ளைய நம்ம நாடு கெட்டு போச்சு. அந்த பொண்ணு நான் பார்த்து போறேன். இல்ல தம்பி வேண்டாம், நான் சொன்ன கேளு. அப்பாவுக்கு நேரம் சரியில்லாம இருக்கணும், இல்ல புத்தி சரியில்லாம இருக்கணும், இல்லன்னா என்னைக்கு இல்லாம அந்த மரணத்தை கூட்டிட்டு கடலுக்கு போயிருப்பாரா?
சீக்கிரமா திருமுள்ள நாம சொன்னேன் தம்பிதான் பெரிய பெரிய மீனா கிடைக்கும் சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு போயிடுச்சு. அதனாலதான் என்னமோ ஏதோ ரொம்ப பயந்துடம்பா. உங்ககிட்ட இருந்து உன் புருஷனை பிரிச்ச மாதிரி என்னையும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற தைரியம் அந்த கர்த்தருக்கு வராதுமா. உன் பொண்ணு மூஞ்சில முடிச்சு போனா உருப்பிடாது சொன்னிய. இப்ப பாத்தியா எவ்வளவு மீனு. மீனை வித்துட்டு என் பங்க வீட்டுல கொடுத்துருப்பா. ஓம் சதமானம் பவதி சதாய் புருஷாய் ஷவேந்திரிகே பிரதிதிஷ்டதி. இந்த படுகை உங்க கையால கொடுத்து யாராவது சுமிலே கட்ட சொல்லுங்க. ஓடவியா இந்த ஊர்ல என்ன மதிச்சு எவ்வளவு வாங்கிக்க மாட்டான். பயந்து வேணா வாங்கிக்குவா. ஐர ஒண்ணு பண்ணுங்க, இத கொண்டு போய் உங்க வீட்டுல கொடுத்து கட்ட சொல்லுங்க. நான் வந்து பாக்குறேன். சிவா சிவா சிவா, ஆத்துக்குறையலா தோஷம் பண்ண ஐயர் ஆத்துக்கு படுகை எடுத்து போக கூடாதுண்ணா. என்ன அரிசி எடுத்துட்டு போவேள், தேங்காய் மூடி எடுத்துட்டு போவேள், பழம் எடுத்துட்டு போவேள். ஆமா இதெல்லாம் கெடாம இருக்க ஆத்துல பிரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன யாயா திங்கர் நான் மட்டும் எடுத்து போவீங்க, புடவை கொடுத்தா மட்டும் எடுத்து போக மாட்டீங்களா? இல்லண்ணா, உங்க கையால புடவை கொடுத்தா உங்க அம்மா ஆத்மாவும் சாந்தேடியும் நோக்கு புண்ணியம் கிடைக்கும். வாங்க டோயிர, என்கிட்ட ஃப்ராட் பண்றியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சரி கொண்டா. அம்மாவுக்கு திதி கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. திதி முடிஞ்சு போச்சு அந்த. என்ன தம்பி கையில புடவை? இல்ல இந்த புடவை யாராவது சுமங்கலி பொண்ணுக்கு என் கையால கொடுக்கணுமா? கொடுத்தா புண்ணியம் கிடைக்குமா? ஐயர் சொன்னாரு, அதான் யோசிக்கிறேன். இதுல என்ன யோசனை?
யாராவது சுமங்கலி கொடுத்துட வேண்டியதானே? இந்த ஊர்ல என் கையால் கொடுத்தா எந்த பொண்ணு வாங்கிக்குவா? அடி உதவ கொடுத்தா வேணா வாங்கிக்குவாளுக்கு, அன்பா கொடுத்தா வாங்கிக்குவாளுங்களா? ஒரு வேலை என் மிரட்டலுக்கு பயந்தவனா வாங்கிக்குவாளுக்கு? என்ன மதிச்சு அன்பா வாங்கிட்டதான புண்ணியம்? அப்ப புடவை என்னதான் பண்ண போற? அதோ நீங்க ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த புடவை உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. என்ன தம்பி, என் பொண்ணு விதவேன்னு தெரிஞ்சுமா இப்படி? விதவையாவது சுமங்கலியாவது பெத்த தாய் விதவேனா பெருத்துருவோமா? எல்லாம் ஒண்ணுதான். சரி தம்பி, நீங்களே கொடுத்துருங்க, வாங்க போலாம். அம்மா மேரி, அது ஒன்றும் இல்லைம்மா. தம்பி அதோட அம்மாவுக்கு தேவசம் பண்ணிச்சான். அந்த தேவச புடவைய யாராவது ஒரு சுமங்கலி பொண்ணு கொடுத்தா புண்ணியமா? அது உனக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறாரு. உங்க மக சுமங்கலி இல்லைன்னு ஏன்பா அவர்கிட்ட சொல்லல? நான் சொன்னேன்மா, தம்பி தான் பிடிவாதமா. இல்லப்பா, இந்த புடவை வாங்கிற தகுதி எனக்கு இல்லை. கையில துட்டு இல்லாத ஆம்பளைங்களுக்கும் நெத்தியில பொட்டு இல்லாத பொம்பளைங்களுக்கும் மதிப்பு மரியாதை கம்மின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கவே இல்ல. நெத்தியில பொட்டு வச்சுக்கணும் விட நெஞ்சில புருஷனை வச்சுக்கலாம் மதிக்கிறான். அவங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல. தெரியும் தம்பி, தம்பி ஒரு நிமிஷம். ஏப்பா, என் நிலைமை மத்தவங்களுக்கு தான் புரியாது, உங்களுக்குமா புரியல? ஏன்பா என்ன வேதனைப்பட வைக்கிறீங்க? ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு கன்னத்தையும் காட்டேன்னு கர்த்தரே சொல்லியிருக்கிறாரு. நாம வேதனைப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா மற்றவங்க வேதனைப்படாம நாம பாத்துக்கணும்மா. அவங்களுடைய உணர்ச்சிகளையும் நாம புரிஞ்சுக்கணும். இந்த புடவையை நீ கட்டிக்கிறதும் கட்டாததும் உன்னுடைய இஷ்டம், ஆனா வாங்கிக்கிறதுல தப்பு எதுவும் இல்லம்மா. வரேம்மா. முன்னாடி கூலியை கொடுத்துடணும், வேத்துமா வரத்துக்கு முன்னாடி பங்கு பிரிச்சிடணும். இனிமே உழைச்சு சம்பாதிக்கிற காசுல தான் வாழ்க்கை நடத்துறதுன்னு வச்சுக்கங்க. என்னது, உழைச்சு சம்பாதிச்ச காசுல வாழ்க்கை நடத்துறதா? அந்த கதையில என்கிட்ட வேண்டாம். நேத்து எங்க அம்மாவுக்கு தவசம் பணம் தேவைப்பட்டது, இனிமே அதெல்லாம் எனக்கு எதுக்கு? அப்படி நீங்க வாங்கிக்கலன்னா உங்க உழைப்ப நான் சுரண்டின மாதிரி ஆயிடும் தம்பி. இந்தாங்க வாங்கிக்கிங்க. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இந்த பணத்தை கோயில் உண்டியல போட்டுருங்க. ஆமா, நேத்து விட இன்னைக்கு ரெண்டு மடங்கு மீன் அதிகமா பிடிச்சிருக்கோமே, அப்புறம் குறைச்ச விலைக்கு வித்துருக்க. மரியாதை ஆளுங்க மார்க்கெட்டுக்கு வந்தாலே அவங்க வச்சதுதானே தம்பி வேலை. ஏன் உழைக்கிறவங்க நீங்க ஏத்து கேட்க வேண்டியதானே? அது எப்படி தம்பி, இந்த ஊர்ல அவனை எதிர்த்து கேட்கிற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லையே. நான் கேக்குறேன். வேண்டாம் தம்பி, ஊரெல்லாம் இப்ப முன்ன மாதிரி இல்ல. ஏன், இந்த ஊர்க்காரங்களுக்கு தைரியம் தபால வந்திருக்கா? இல்ல, காக்கி சட்ட ரூபத்துல வந்திருக்கு. புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்திருக்காராம். எசகு பிசகு நடக்கிறவங்க எலும்பெல்லாம் என்னிடு வரான். காக்கி சட்டுன்னா பயமா? இப்படி கேட்டவங்க மூணு பேரு அவரை பார்த்த உடனே குளிர் ஜுரம் வந்து குப்பல் அடிச்சு படுத்துக்கிட்டாங்க. Thank you.
இவ்வளவு பளிச்சுன்னு போறாளே பச்சை கிளி மாதிரி யாரா அவ? அந்தோனியோட பொண்ணு, கல்யாணம் அன்னைக்கே செத்து போனானே ஜோசப், அவனோட பொண்டாட்டி. அழகான பொண்ணு, அவ விதவையா இருந்தா கூட எனக்கு இறக்க வரமாட்டேங்கிறேடா. ஏண்டா அப்படி பணத்திமரு அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. அப்படி பேசினவங்களை அப்புறம் கவனிக்கிறேன், இப்ப இவளை கவனிக்கிறேன். மொத்த மீனும் ஒரே விலை 20 ரூபா. என்ன சொல்ற? 200 ரூபா மீன 20 ரூபா கேக்குறீங்களே, கொஞ்சம் பாத்து கேளுங்க ஐயா. மரியாதை சாலுங்கன்னா மறு விலையே கிடையாது, ஒரே விலைதான். நீங்க கேட்டுட்டு போயிட்டா வேற யாரும் வந்து விலை கேட்க மாட்டாங்க ஐயா, மீனெல்லாம் வீணா போயிடும் ஐயா. ஓட்டும் என் பொழப்புல மண்ணு விழுந்துரும் ஐயா. மரியாதாச மதிக்கல, பொழப்புல மண்ணுதான் அவளும். வாங்கடா. ₹200 மீன 20 ரூபாய் கேட்கறது அடுத்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும். நீ இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? உழைச்ச சம்பாதிச்ச சாத்தா வேத ஓதன கதையா? இவெல்லாம் உழப்ப பத்தி பேச ஆரம்பிச்சு. அம்மா இங்க வாங்கம்மா. பொறுக்கிட்டு போங்க.
யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? பப்ளிக் நியூசன்ஸ். பொது இடத்துல பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி கலாட்டா பண்ணிருக்க. தப்பு பண்றவங்க தட்டி கேட்டு தகராறு வந்துச்சு. இதுக்கு பேர் கலாட்டா பண்றதா? அதுக்கு என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ண? எப்படி செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறியா? ஒரு தவறு நடந்தா தட்டி கேட்கறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தப்பு பண்ண யாரும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல அவனுங்களை அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சட்டத்துக்கு முன்னால நீயும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான். இப்ப நீ அப்புறம் அவங்க. நீங்க போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து விட்டுட்டு போற. ராஜசிம்மா, என் பலமும் தப்பு பண்றவங்களுக்கு என் மேல இருக்கிற பயமும் இந்த காக்கி சட்டை போட்டதால மட்டுமில்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அவரு ரொம்ப நல்லவர். அவரு ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. லாக்அப்ல போலீஸ்காரங்க அவர் அடிச்சதா ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. புள்ளைங்க நல்லா வளரணுங்கிறதுக்காக பெத்தவங்க அடிச்சா யாரும் தப்பா நினைக்கிறது இல்ல. மாணவர்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வாத்தியார் அடிச்சா யாரும் தப்பா நினைக்கிறது இல்ல. ஆனா ஒருத்தன் திருந்தி நல்லவனா வாழணுங்கிறதுக்காக போலீஸ்காரங்க அடிச்சா மட்டும் தப்பா நினைக்கிறாங்க.
அவரை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல். இந்த ஊரை பத்தியும் ஊர்ல உள்ளவங்களை பத்தியும் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான போலீஸ்காரன். ஆமா, இந்த நேரத்துல என்ன தேடி வர அளவுக்கு அவ மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிற? நீ தைரியமா போம்மா, நான் வரேங்க. ஆப்பிளுக்கு மேல ஒரு ஆப்பிளா குறி தப்பாம அடிப்பீங்களா? மீன் பிடிக்கிற வரைய உங்க ஆளுங்க அறுத்து நாசமாக்கிட்டாங்க முதலாளி. இதை விட்டா எனக்கு வேற பொழப்பு கிடையாது முதலாளி. நீ இந்த வயசுல கடலுக்கு போய் கஷ்டப்படுறத நினைச்சா என் மனசு தாங்கல. அதனால பழைய நான் தான் இருக்கு சென்னை முதலாளி. அது இல்லாம என்னால தொழில் பண்ண முடியாது முதலாளி. நீ ஏன் தொழில் பண்ற? உன் மகளை பண்ண சொல்லு. நீ வலை வீசுறத விட உன் மக வீசனா பெரிய பெரிய மீனெல்லாம் மாட்டோம். புரியல? என் பணத்தை நீ அனுபவி, ஓ மகளை நான் அனுபவிக்கிறேன். வீணா போன நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆத்திரப்படுறிய? என் வலைய வாங்கிட்டு போலான்னு வந்தேன், இப்ப உங்க உயிரை வாங்காம விட மாட்டேன். விடுங்கடா விடுங்கடா, இவனை நானே ஒரு கை பார்த்துறேன். விடுங்கடா விடுங்கடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன குறி தவறிடுச்சுன்னு பாக்குறியா? என் குறி என்னைக்குமே தவறுனதே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு எனக்கு தான். எனக்கு இல்ல அவ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். அடிச்சு தூக்கி வெளியே போடுங்கடா. முடிங்கடா. அந்தோணி விலையே அறுத்த நல்லாடி. உனக்கு அரசாங்கம் அடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குது, எங்க முதலாளி நாங்க அடி வாங்குறதுக்கு சம்பளம் கொடுக்காரு. அடி நல்லா.
ஆளுங்களை யாரையா உள்ள வச்சது? இங்க உன்ன மாதிரி அயோக்கியம் உட்கார்ந்து பேசுறதுக்கு சேர் போடல. உனக்கு என்ன வேணும்? ஆமா, நீ ஆளுங்களை எதுக்காக உள்ள வச்ச? உன் ஆளுங்களை உள்ள வச்சது தப்புதான், உன்ன வச்சிருக்கணும். இப்படி கை நீட்டி பேசின எத்தனையோ பேர என் முன்னாடி கை கட்டி நிக்க வச்சிருக்கேன். இப்படி திமுறா பேசின எத்தனையோ பேர நானும் கம்பி என்ன வச்சிருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சா என் வீட்டுக்கு உன் ஐஜியும் வர வைப்பேன், அமைச்சரையும் வர வைப்பேன். என்ன பத்தி உனக்கும் தெரியாது. நான் நினைச்சா உன்னை வேலூருக்கும் கொண்டு போவேன், பாளையங்கோட்டையும் கொண்டு போவேன். ஒரு ஏழையோட வலைய அறுத்த உன்னை விலங்கு போட்டு வீதி வீதியாம இழுத்துட்டு போவேன். நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷங்கிற போர்வையில இருக்கிறதுனால உன்னை பேசி அனுப்புறேன். உன் திமிரை வெளியே காட்டுற மாதிரி என்கிட்ட காட்ட நினைச்சா வாடா. Thank you.
மிஸ்டர் அலெக்ஸ், உங்களை வேற ஊருக்கு மாத்திருக்கு. வேற ஊருக்கா? நான் இங்க டியூட்டியில ஜாயின் பண்ணி ஒரு வாரம் தான் சார் ஆகுது. அரசாங்கம் நினைச்சா அடுத்த நாளே கூட மாத்தலாம். அரசாங்கம் நினைக்கல சார், ஒரு அயோக்கிய நினைச்சிருக்கான், அதனாலதான் மாத்திருக்கீங்க. மிஸ்டர் அலெக்ஸ், நீங்க பேசுறது எனக்கு புரியல. ஆனா நீங்க என்ன டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அந்த மரியதாசம் மதிக்கணும், அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஏன்னு கேட்க கூடாது. உண்மையிலே இந்த நாட்டு ஆள்றது மந்திரிங்களா இல்ல மரியதாஸ் மாதிரி ரவுடிங்களா சொல்லுங்க சார். நீங்க உண்மை என்னன்னு தெரியாம உணர்ச்சி வசப்படுறீங்க. நம்ம நாட்டோட பிரதமரை பாதுகாக்க பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியை அனுப்புங்கன்னு டெல்லியில இருந்து கேட்டிருந்தாங்க. நாங்க உங்களை அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது எந்த அயோக்கியனுடைய உத்தரவு இல்ல, அரசாங்க உத்தரவு. நீங்க நாளைக்கே டெல்லிக்கு கிளம்பணும் சார். அந்த ஊரை பத்தியும் அந்த மரியாதாச பத்தியும் உங்களுக்கு தெரியாது. அவன் மனுஷனே இல்ல, மிருகம். அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து ஊரை காப்பாத்தணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மிஸ்டர் அலெக்ஸ், ஒரு ஊரை காப்பாத்தணுங்கிறது உங்க ஆசை, நீங்க இந்த நாட்டையே காப்பாத்தணுங்கிறது எங்க ஆசை. நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல பிரதமரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது இந்த தமிழ்நாட்டு போலீஸுக்கே கிடைச்ச பெருமையா நாங்க நினைக்கிறோம். என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நாளைக்கே நான் கிளம்புறேன். ராஜசிம்மா, உன்னோட ரவுடித்தனத்தை வெளியே காட்டுற மாதிரி இங்க காட்ட நினைச்ச, இந்த ஜெயில விட்டு உயிரோட வெளியே போக மாட்டேன். ராஜசிம்மா, உன்னை விடுதலை பண்றதுக்காக மேலிடத்துல பேசி உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ ஜெயிலுக்குள்ளே ஒரு கைதியை போட்டு அடிச்சிருக்க. அவன் ஜெயிலுக்குள்ள ரவுடித்தனம் பண்ணான், அதான் அடிச்சான். காக்கி ட்ரெஸ் போட்டவங்க செய்ய வேண்டிய காரியத்தை கைதி ட்ரெஸ் போட்ட நீ செய்யக்கூடாது. யாரு என்ன பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்கு. அந்த முறை தவறு எல்லாரும் நடக்கிறனாலதான் நம்ம நாடு ரொம்ப கேவலமா போயிருச்சு. ராஜசிம்மா, உன் நிலைமையை நினைச்சு பாத்தியா? ஒரு காலத்துல தினமும் 10 பேர் அடிப்பேன். இப்ப உன் உடம்புல போலீஸ்காரங்க அடிக்காத இடமே இல்லை. ரவுடித்தனம் பண்ற எல்லாருக்குமே இந்த நிலைமை தான். ஒன்னு பொதுமக்கள் கையால சாகணும், இல்ல போலீஸ்காரங்க கையால சாகணும். என் அம்மா சத்தத்துக்கு அப்புறம் ஒழுங்க சோறு கிடைக்கல, பாசம் கிடைக்கல, அதனாலதான் இப்படி மாறல. சின்ன வயசுல உன்ன மாதிரி சோறு கிடைக்காம பசியால தவிச்சு எத்தனையோ பேரு பெரிய தலைவர்களா மாறி இருக்காங்க. பாசமே கிடைக்காத எத்தனையோ பேரு நல்ல பண்புள்ளவங்களா மாறி இருக்காங்க. எல்லாரும் உன்ன மாதிரி ரவுடியா மாறல. இள ரத்தம், எதிர்த்து கேட்க எவனுமே இல்லைங்கிற திமுரு, அடிச்சா திருப்பி அடிக்காத அப்பாவி ஜனங்க, அடிச்சாலும் ஆக்ஷன் எடுக்காத போலீஸ்காரங்க, அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் அவனை வெளியே கொண்டு வர அரசியல்வாதிக்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தனை ரவுடியா மாத்துது, உன்னையும் மாத்திருச்சு. இத நான் ஒரு அதிகாரியா சொல்லல, உன் அண்ணனா சொல்றேன். நான் அடிச்சதை மறந்துட்டு நீ நல்லவனா மாறணும், நல்லவனா வாழணும். சார், பொண்டாட்டி மேல இருக்க கோபத்துல கைதியில் அடிக்கிற போலீஸ்காரனை பார்த்திருக்கேன், போதையில் அடிக்கிற போலீஸ்காரனை பார்த்திருக்கேன், மாமூல் கொடுக்காதனால அடிக்கிற போலீஸ்காரனை பார்த்திருக்கேன்,
ஆனா மனுஷன் ஆக்குறதுக்காக அடிக்கிற போலீஸ நான் பார்த்தது இல்லை சார். முத முறையா உங்களை தான் சார் நான் பாக்குறேன். நீ என்ன பாராட்டுறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல, மத்தவங்க உன்னை பாராட்டணும். என்ன பாராட்டுறதுக்கோ பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை சார். இருக்கா ராஜசிம்மா, உன்னையே நினைச்சு உள்ளுக்குள்ளேயே உருகிக்கிட்டு இருக்கா, உன்கிட்ட சொல்ல தவிக்கிற, ஆனா ஊருக்கு பயந்து ஊமையா இருக்கிற. அவளுக்கு நீ வாழ்க்கை கொடுக்கணும், அவளுக்காகவே நீ வாழணும், நல்லவனா வாழணும். நான் நல்லவனா வாழ்றத நீங்க பார்க்க தானே போறீங்க? இல்ல, நான் டெல்லியில இருந்து கேட்க போறேன். பிரதமரோட பாதுகாப்புக்காக என்னை டெல்லிக்கு மாத்திருக்காங்க. இடம் மாறினாலும் என் இதயத்துல நீ இருக்கணும், அப்படி நீ நடக்கணும். நான் வரேன். நான் இந்த ஊர்ல கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு நீங்க கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலும் உங்க கீழே வேலை பார்த்ததுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். சார், உங்களை மாதிரி நல்ல மனசும் துணிச்சலும் உள்ள மேலதிகாரி இருந்தா நாங்களும் நேர்மையா நடப்போம் சார். நெஞ்சு நிமித்தி நடப்போம். இல்ல, எப்பவுமே நேர்மையா நடக்கணும். எந்த எதிர்ப்பு வந்தாலும் நேர்மையா நடக்கணும். மக்கள் நிம்மதியா வாழ்றது உங்க கீழதான் இருக்கு, அதை மட்டும் மறந்துடாதீங்க. நான் வரேன். என்ன சின்ன தம்பி, என்னண்ண என்ன என்னைக்கு வந்தாலும் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் பேசிட்டு போவேன், இன்னைக்கு என்னமா கண்டுக்காம போறேன். அதை ஏன் கேக்குறீங்க? ராஜசிம்ம ஜெயில இருந்து வந்துட்டானா? என்னையா கப்போடு போயிட்டாங்க? ஆமா, இன்னைக்கு வர்றான். அவன் ஊர்ல இல்லாத நேரத்துல நான் அவனை பத்தி தப்பா பேசினத எவனாவது அவன்கிட்ட சொல்லியிருந்தான்னா? யோ தங்கராஜ், வணக்கண்ண. என்னாச்சு? அதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல தம்பி. அதனாலதான் 1000 ரூபாய்க்கு என் படக அடகு வச்சிட்டேன். ஏன்பா, இது யார் நகை? பொண்டாட்டி நகைங்க. உன் பொண்டாட்டி நகை போட்டு நான் பார்த்ததே இல்லையே. பொண்டாட்டி தானே சொன்ன? என் பொண்டாட்டி நான் சொன்ன. அறுமுகம், ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்க, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். என்னது, திருப்பி கொடுத்துறீங்களா? டேய், 1000 ரூபாய் கொடுறா டேய். இது கடன் கொடுக்கற கடை இல்ல, வட்டிக்கு பணம் கொடுக்கற கடை. ஏதாவது அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு போ. என்கிட்ட வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைனாலும் வார்த்தையில் நானே இருக்கும். பெரிய மனசு பண்ணி பணம் கொடுத்து உதவுங்க. உனக்கு கடன் கொடுக்கறதுக்கு நான் ஒண்ணு கலநோட்டு அச்சடிக்கல. ஏயா சும்மா நின்னுட்டு இருக்க? நீ வச்ச நாய்க்கு 500 ரூபாய் தர முடியும். இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லனா இடத்த காலி பண்ணு. ஏதாவது அடமானம் வச்சுட்டு வாங்கிட்டு போ. என்னதுமா
நான் கழுத்துல சுமந்ததுக்கு அப்புறம் தாண்டா உன்னை வயிற்றுல சுமந்த. அப்புறம் ஏமா பெட்டிக்குள்ள வச்சிருக்க? உங்க அப்பா போனதும் இதுவும் பெட்டிக்குள்ள போயிடுச்சு. இனிமே இது கழுத்துல கட்டவே மாட்டியாமா? நீ பெரியவனானதும் உனக்கு தாண்டா இது உதவணும். சரியாகட்டும். அன்னைக்கு உன் மகள அனுப்புனதுக்கு வீராப்பு பேசிட்டு அடி வாங்கிட்டு போனானே அந்த உன்னை, அவன் இப்ப என்னடா பண்றான்? அந்த ராஜசிம்ம உதவியால சௌக்கியமா இருக்கான். ஒண்ணும் இல்லாத பையன் எப்படி உதவி பண்றான்? ஒண்ணும் இல்லைன்னா என்ன? உடம்பு இருக்குல்ல, சம்பாதிக்கிறது அது பத்தாதா? உடம்பு இருக்கா? என்னடா சொதப்பாரு, கட்டான உடம்பு இருக்கிறதுனால கட்டு வரம் ஓட்டி சம்பாதிக்கிறான்னு சொன்ன. அவன் கடனுக்கு போனா தாண்டா அந்த உனக்கு உதவ முடியும். பேசாம அவன் கட்டு மரத்தை உடைச்சிருங்க, அடங்கி போனா விட்டுருங்க, துள்ளனா தீத்துருங்க. படக உடச்சுமா இந்த அந்தோணி ராஜசிம்மனை சேர்த்து வச்சிருக்கா? அட நீங்க வேற, இப்பெல்லாம் அவன் எல்லாம் அந்தோணி கடலுக்கே போறதில்ல, அப்பனு அவனு ஒன்னாயிட்டதால மகளும் மனசு மாறிட்டா. மனசுங்கிறது அடிக்கடி மாறுறது வேண்டாம், நான் மாத்தி காட்டுறேன் அவளுக்கு. அவ மேல இருக்க பிரியத்த மாத்தி காட்டுறேன். அப்பன் செத்துட்டு அவன் என்னடா பண்ணுவான்? தாங்க மாட்டான் முதலாளி. அவன் செத்ததுக்கு காரணமே ராஜசிம்மன் தெரிஞ்சா அவன் எப்படி அந்தோணி கொல்லுவான்? இந்த ஊர்ல நம்மள தவிர வேற யாரா கொலை பண்ணுவான்? நாம தான் பண்ணணும். அவன் பண்ணாதான் அவ்வளவு நம்பணும், நம்ப வைக்கணும். நாளை காலையில கடலுக்கு நானும் வரேன். தம்பி, நேற்று ஒரே வஞ்சனமாக கிடச்சிச்சு, இன்னைக்கு என்ன கிடைக்க போதோ தெரியல, பார்ப்போம். தம்பி வரேன். தம்பி வலையெல்லாம் சரி பண்ணிட்டேன். தம்பி பாருங்க, என்னடா இது ரவுடி பைய மாதிரி கழுத்துல கர்ச்சீஃப் எல்லாம் கட்டிருக்க? என்ன தம்பி, நான் பாட்டு பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டு கம்முன்னு இருக்கிற?
கண்ணி பூமாலை போடும் வேளை
இந்த அந்தோணி இது வரைக்கும் ஒழுங்கா வலை வீசி சின்ன சின்ன மீனா குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த ராஜசிம்மன் கூட சேர்ந்து புதுசா தூண்டில் போறானா? பாவம், அவன் வீசுற தூண்டில் அவனுக்கே எம்மனா முடிய போகுதுன்னு தெரியாது இல்ல. நீ போய் அந்த மாட்டை எடுத்துட்டு வாடா, அதுல மாட்டு. சுவாமின் கடிச்சு செத்துட்டான்.
கூட கடலுக்கு போகும்போது நினைச்சா என்னைக்காவது நாள் இப்படி தள்ளி விட்டுருவானு. இவனை விட்டு இந்த ஊரே ஒதுங்கி இருக்கிறப்போ இவனுக்கு மட்டும் என்ன உறவு? இப்ப என்ன ஆச்சு? பாவம், அந்த பொண்ணு தலையில மண்ணெண்ணி போட்டியடா. என்னடா செய்யறது? செஞ்சுட்டு ஒண்ணு முடியாத மாதிரி முடிக்கிற. நீலாம் ஒரு மனுஷனடா, கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தாரு, அவர் சாவடி திட்டியடா. பொண்ணு அப்ப இருக்குன்னு திட்டம் போட்டா, இப்ப அந்தோனிய பணமாய் கொண்டு வந்தா பாவி. மேரி, நான் தான் உங்க அப்பாவுக்கு நான் எல்லாரும் சொல்றேன். நீ இதை நம்புறியா மேரி? எங்க அப்பா செத்ததுக்கு காரணம் விதி, வீணா உங்க மேல பழி போடுறதுல அர்த்தம் இல்ல. அடி பாவி, அந்தோனுக்கு இப்படி ஒரு சாவா நாங்களே அதிர்ச்சியில இருக்கோம். இவனடா பெத்த அப்பன்னு கூட பாக்காம அவனுக்கு போய் வக்காலத்து வாங்குறால. இப்பதான் தெரியுது அப்பா சாவுக்கு இவளே உடந்தைன்னு. இவளுக்காக பழப்ப விட்டு நாமும் புலம்பிட்டு இருக்கோம். போங்க, வேலைய பாருங்க. ம், போங்க 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 போங்க. இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி மாரி? படத்துறை கொண்டு வந்துருங்க. ஏன் கூட வீட்டுக்கு வந்து துக்க விசாரிக்காம இப்படி போட்டுக்கு வந்து விசாரிக்கிறேன். வருத்தப்படாத, நானும் அழுதழுது பாக்குறேன். அந்த மனுஷத்தை அதிர்ச்சி என்னால தாங்கவே முடியல. பாவம், நீ சின்ன பொண்ணு, நீ என்ன செய்வ? மேரி, நல்லா யோசிச்சு பாரு. ஒண்ணு ஆறுதலுக்கு அப்பா இருக்கணும், இல்ல அணைச்சிக்கிறதுக்கு அத்தான் ஆகுது. ரெண்டு பேருமே இல்லாம இருந்துட்டா எப்படிமா? துக்கம் தொண்டையடைக்குதுன்னு நினைக்கிறேன், அதான் பேச மாட்டேங்க. பரவாயில்ல, புருஷன் சேர்த்த துக்கத்தையும் மறந்துட்ட உனக்கு அப்பன் சேர்த்த துக்கம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன், நல்லா யோசி. இப்ப அப்பன் சேர்த்த துக்கம் இருக்கும், துக்கம் தீர்ந்ததும் நீ என் வீட்டுக்கு வரணும், இல்ல நான் உன் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். என்னடா அந்தோனியோட மகளுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்த, பதிலும் இல்ல, அவளுக்கு மேல பயமும் இல்ல. அவ துணையோட இருக்கா, அதனாலதான் இவ்வளவு துணிச்சலா இருக்கா. துணைய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, தூக்கிட்டு வந்துருங்க. கட்டிலுக்கு அவ விருந்து, கண்ணுக்கு
போயிட்டு வரேன் அம்மா. மேரி, என்ன ஐயர் வந்துட்டு போறாரு? விவசாயம் பண்ணணும், அதான் வர சொன்னேன். விவசாயமா? உங்க மனசுல அதெல்லாம் கிடையாது. விவசாயம் எங்க அப்பாவுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவுக்கா? நான் பண்ண திதிக்கு இன்னும் புண்ணியம் கிடைக்கல. நீதான் நான் கொடுத்த புடவை கட்டிக்கவே இல்லையே. கட்டிக்கலனாலும் நான் தான் வாங்கிக்கிட்டேனே. மேரி, நான் கொடுத்த புடவை கட்டிக்க சொல்றது எனக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்ல, உனக்கு புரிய நினைக்கிறேன். புரியல? புரியல? ஒரு ஆணுக்கு 25 வயசுல வர விவரம் ஒரு பொண்ணுக்கு 15 வயசுல வரும்னு எனக்கு தெரியும். செத்து போன மிருகத்தை பாடம் பண்ணி வச்சா பார்த்து ரசிக்கிற ஜனங்க பட்டு போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தா பழி சொல்றாங்க. நீ பழிய நினைச்சு பயப்படுற, விதியை நினைச்சு வேதனைப்படுற. மேரி, இன்னும் வாழ வேண்டிய வயசும் காலமும் எவ்வளவோ இருக்கு. நான் உனக்கு உதவி பண்றதுனால இதை சொல்றேன்னு நினைக்காத. நான் கடலுக்கு போயிட்டு வரப்ப நான் கொடுத்த தவச புடவை நீ கட்டியிருந்தேனா என்னை மனுஷனா மதிக்கிறதா நினைச்சு நான் சந்தோஷப்படுவேன். முதலாளி கொடுத்த ஒரு வாரம் டைம் முடிஞ்சு போச்சு தான். இஷ்டப்பட்டா கூட்டிட்டு வர சொன்னாரு, கஷ்டப்பட்டா தூக்கிட்டு வர சொன்னாரு. உங்க இஷ்டப்படி. பாக்குறாரு, உள்ள போன பிரச்சனை ஆயிடும், வாங்கட போலாம். சின்ன வயசுல விதவையானா எவ்வளவு கஷ்டப்படும் எனக்கு தெரியும். என் சின்ன வயசுல எங்க அம்மா கஷ்டப்படும் போது ஆறுதலுக்கு நானாவது இருந்தேன். மேரி, எங்க அம்மா அழறத மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன், இனிமே நீ சிரிக்கிறத மட்டும்தான் நான் பார்க்கணும்.
எங்களை ஏன் வர சொன்னீங்கன்னு தெரியலையே. உங்களை நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்கலான்னு வர சொன்னேன். தம்பி, நாங்க பிராண்டி குடிப்போம், விஸ்கி குடிப்போம், இதை தவிர வேற எந்த தப்பும் பண்றது இல்ல தம்பி. நீங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய திறக்கிறீங்க, ஒரு தப்பு நடந்தா கண்டிக்கிறதுக்கு வாய திறக்கிறதே இல்ல. தம்பி, விவரம் என்னன்னு இப்பவே சொல்லிடுங்க, அப்புறம் சரக்கு ஏத்திட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியாது தம்பி. செத்து போனானே அந்தோணி, அவன் மக இப்ப எங்க இருக்கா தெரியுமா? ராஜசிம்ம வீட்டுல. தம்பி, அநாத கடுதை எப்படி போனா நமக்கு என்ன தம்பி? அறிவிருக்கா உனக்கு? ஒரு கிறிஸ்தவ பொண்ணு இந்து வீட்டுல வேலைக்கு போலாம் தப்பு இல்ல, விருந்துக்கு போலாம் தப்பு இல்ல, வேஸ்தனம் பண்ண போனா தப்பு இல்ல. இது நமக்கு அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல. நம்ம ஜாதி பொண்ணு கெட்டு போனா நம்ம வீட்டு பொண்ணு கெட்டு போன மாதிரி நினைப்பு இருந்தா தான் நம்ம ஜாதி உருப்படும். இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க பெரிய மனுஷன் இருக்கீங்க. அவளுக்கு வேற ஆதரவு யாரும் இல்லையே தம்பி. நம்ம எதுக்கு இருக்கோம்? நாம ஆதரிப்போம், அந்த பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம். தம்பி, உங்களுக்கு இருக்க ஜாதி பற்றி எங்களுக்கு இருக்கு. நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டி அவனை உண்டு இல்ல நாக்கிறோம். நாங்க வரோம் தம்பி. தம்பி, என்னங்க ஜாதி சண்டையை தூண்டி விட்டுட்டீங்க? அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக ஜாதி பிரச்சனையை தூண்டி விடுறாங்க, நான் பொண்ணுக்காக தூண்டி விடுறேன். பாத்தியா ஜாதி எங்கெங்க எவ்வளவு வேலை செய்யுது. நான் கடலுக்கு போயிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போங்க. போன பிறகு யாருமே என்ன சாப்பிட்டேன் கூட கேட்டதில்லை. வலையை வீசி மீனை பிடிக்கிறது பெருசு இல்லடா, பொண்ணுங்களை பிடிக்கணும். அந்த ராசி உனக்கு இறங்க கிடையாது. இதோ போறான் பாரு, இப்ப இவன் காட்டுலதான் மழை. என்ன பேசுவாலும் இப்ப உனக்கு ரோஷமே வரது இல்ல. ஆனம் கட்ட பயலுக்கு ரோஷம் எதுக்கு? அவங்க ஆத்தா தாலி எடுத்தவ, விதவையா வீட்டுக்குள்ள இருந்தா, விவரமா ஒருத்தன் சேர்த்துல வச்சிருந்தா, விவசாயம் இல்லாம இவனு ஒரு விதவை பொண்ணு சேர்த்துல வச்சிருக்கான். இவன் தேர்தல ஜெயிச்சு மந்திரி ஆனான்னு வச்சுக்க, விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தை வீதிக்கு வீதி ஆரம்பிச்சிருக்க. ராஜசிம்மா, நல்லவனா வாழவா? இத நான் ஒரு அதிகாரியா கேட்கல, அண்ணனா கேட்கிறேன். வெளியே போனா நான் மறுபடியும் உள்ள போயிடுவேன். தப்பா பேசினவன் தலையை வெட்டிட்டு வெட்டிட்டு வர வேண்டியதானே? வெட்டிருப்பேன். நான் போயிட்டா உனக்கு யார் இருக்கா? நான் மாறினதை இந்த ஊருக்காரங்க மதிக்கணும், இல்ல அவங்கள நான் மிதிக்கணும். மிதிக்க வேண்டியதானே? மிதிச்சிருப்பேன். என்ன பார்த்து எந்திரிச்சு நின்னவலாம்? உக்காளி உக்காந்துட்டு கேவலமா பேசுறான். அப்படி பேசுறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறபடி நீங்க வாழ்ந்து காட்டணும். இல்ல மேரி,
நான் பழைய ராஜசிம்மனா மாறினாதான் இவனுங்களுக்கெல்லாம் பயம் வரும். எத்தனை பேர் அடிக்கிறோங்கிறது இல்லைங்க வாழ்க்கை, எத்தனை பேர் அன்பால ஜெயிக்கிறோங்கிறது தான் வாழ்க்கை. மத்தவங்க உங்களை பார்த்து பயந்து வாழ்றத விட நீங்க ஆண்டவனுக்கு பயந்து வாழணும். கூட்டு வரதுக்கு ஆள் போயிருக்கையா? யாரும் வந்தாலும் தலைவரே எந்திரிச்சுன்னு வரவேற்க கூடாது, பஞ்சாயத்தோட கௌரவம் போயிடும். உட்காருங்க. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? செய்யறதை செஞ்சுட்டு கேள்வி கேட்கிறியா? ஒரு விதவை பொண்ணு வீட்டுல கூட்டி வந்து வச்சிருக்கியா, அதுக்கு என்ன அர்த்தம்? அது என் சொந்த விஷயம். அது உன் சொந்த விஷயமா இருக்கலாம், ஆனா அது இந்த ஊரை பாதிக்கிற விஷயம். இத்தனை தலைமுறையா எல்லா மதத்துக்காரங்களும் ஜாதிக்காரங்களும் தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். இப்ப நீ செஞ்ச காரியத்தினால அந்த ஒற்றுமைக்கு விலங்க வந்துடும் போல இருக்க. நம்ம வீட்லயும் பொண்ணு பிள்ளைங்க இருக்கு, நாளைக்கு இத உதாரணமா வச்சு மத்தவங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டா இந்த ஊர் என்னாகிறது? அட, உனக்கு தான் மனம் வருவது எதுவும் கிடையாது, அதுக்காக எங்களுக்கும் கிடையாது நினைச்சா எப்படி? சரி, வரவழன்னு ஏன்பா பேசிக்கிட்டு, விஷயத்துக்கு வருவோம். இந்தாப்பா, ஒரு இந்து வீட்டுல ஒரு கிறிஸ்தவ பொண்ணு இருக்கதான் நாங்க அனுமதிக்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்கிறவங்க ஜாதி மதம் இதெல்லாம் மறந்து தலைமுறை தலைமுறையா ஒற்றுமையா தான் வாழ்றோம்னு கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தான் சொன்னீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இத்தனை தலைமுறையா எல்லா மதத்துக்காரங்களும் ஒத்துமையா இருக்கிறாங்கன்னா அது மத்தவங்களோட மதத்தையும் அவங்க உணர்வுகளையும் புரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தலையிடாததுனாலதான். மதங்கிறது மனுஷன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மனுஷனால உருவாக்கப்பட்டதுதான். கஷ்டப்படுறவங்க உதவி செய்யணுங்கிறது மனித தர்மம். அத தப்புன்னு எந்த மதமும் சொல்லாது, எந்த நல்ல மனுஷனும் சொல்ல மாட்டான். இப்படி குதக்கமா பேசி குத்தத்தை மறைக்க பார்த்தா நாங்க விட்டுருவோம் நினைக்காத. ஒரு விதவை பணம் வீட்டுல வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. எதையா தப்பு? மூணு வருஷத்துக்கு முன்னால இவ விதவை ஆனால அப்ப உங்க மதம் எங்க போச்சு? இவனோட அப்பா செத்ததும் ஆதரிக்க ஆள் இல்லாம அனாதியா பசியோட பட்டினியோட தவிச்சால அப்ப உங்க மதம் எங்க போச்சு? அப்பெல்லாம் கவலைப்படாத உங்களுக்கும் உங்க மதத்துக்கும் இப்ப என்ன வந்துச்சு? சரி, அப்ப இத்தனை நாளா நாங்க இவளை கண்டுக்காததுனால நீ ஆதரவு கொடுத்தேங்கிற, ரொம்ப நன்றி. இனிமே இவளை இந்த ஊர் பார்த்துக்கும். நாளைக்கு காலையில 7 மணிக்கு சர்ச்சில் இவளுக்கு கல்யாணம். எங்க ஆள்ல ஒருத்தன் இவளை ஏத்துப்பான். இவ வேலையை பார்த்துப்போம். அந்த பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா? என்னது பொண்ணோட சம்மதமா? ஊரே சம்மதிச்சதுக்கு அப்புறம் அவ சம்மதம் இருக்கியா? என்ன சொல்றீங்க கரீம்ப? என்ன சொல்றீங்க பிரியவர? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ என்னடா ஒத்துக்கிறது? இவளை கூட்டு போய் சர்ச்சில் அவங்க. இந்த பக்கம் வந்தான்னா
வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நான் நல்லா இருக்கணுங்கிறது கர்த்தருடைய ஆசை. நான் நல்லா தான் இருப்பேன். நான் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்க மாட்டாரா ஃபாதர்? கர்த்தர் நல்ல விஷயங்களை மட்டும் நான் நினைப்பார். கர்த்தர் நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஃபாதர், நான் நினைக்கிறது நடக்கணும். நாளை காலையில் அந்தோணி மகன் மேரிக்கும் நான் சொல்ற மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும். அதை நீங்க தான் நடத்தி வைக்கணும். நடத்தி வைக்கிறேன். பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தா பொண்ணோட இஷ்டத்தை பத்தி நீங்க கவலைப்படவும் கூடாது, கேட்கவும் கூடாது. நீங்க எடுத்த தப்பான முடிவை என் மேல திணிக்கவும் கூடாது. இது நான் எடுத்த முடிவல்ல, ஊர் எடுத்த முடிவு. ஊர் எடுத்த முடிவுக்கு நீங்க கட்டுப்படுத்த ஆகணும். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். சில சமயம் மனுஷனுக்கும் கட்டுப்படுத்த ஆகணும் ஃபாதர். முதலாளி, கல்யாணம் சொல்லிட்டீங்க, மாப்பிள்ளையார்னு சொல்லீங்களே. மாப்பிள்ள தானே, நாளை காலையில் பார்த்துக்கலாம் போட. ஆ சரி. அதுக்கு இல்லை முதலாளி, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் தைக்கணும், அதுக்கு அளவு தெரிய வேண்டாமா? அளவு தானே, ஏதாவது ஒரு அளவு தாங்க. அளவு சரியில்லைன்னா? இந்த நாட்டில் டைட்டாக போட்டாலும் பேசணுங்கிறானுங்க, லூஸாக போட்டாலும் பேசணுங்கிறானுங்க. ஒன்றும் இல்லாமல் போனால் பெஸை பற்றிலாம் கவலைப்படாமல் பெஸ வண்டி எடு. எங்க நம்ம ஃபாதர், இவர் யாரு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த மரியாதாஸ் என்ன பண்றான், என்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும்? பெரிய எடுத்த விவகாரம் நமக்கு ஏங்க வம்பு? விடுங்க. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். கர்த்தரில் அன்பு மிக்கவர்களே, இங்கே இருக்கின்ற சகாய அருள் செல்வன் மேரி திருமணத்தை நடத்த நாம் இந்த தேவாலயத்தில் குடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல அந்த இறைவன் இந்த மணமக்களை ஆசீர்வதிப்பாராக. சகாய அருள் செல்வன், இங்கே இருக்கின்ற மேரியை நீ மணந்து கொள்ள சம்மதிக்கின்றாயா? சம்மதிக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் இவளோடு சேர்ந்து வாழ சம்மதிக்கின்றாயா? சம்மதிக்கிறேன். மேரி, இங்கே இருக்கின்ற சகாய அருட்செல்வனை நீ கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றாயா? இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரோடு சேர்ந்து வாழ சம்மதிக்கின்றாயா? இறைவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். Thank you.
என்ன மனுஷனா கேட்டிங்களே, இப்ப உங்க கண்ணு முன்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை அழியறத வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே, நீங்க தான் மனுஷங்க தானா? அவங்கள ஏன் கேக்குற? என்ன கேளு. அதான் எங்க அம்மா வளர்த்த, இப்ப இவனு ஏன் எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன்? நியாயமா இதையும் நீ என்ன கேட்க கூடாது, ஆண்டவனை தான் கேட்கணும். இன்னாருக்கு இன்னாருன்னு முடிவு பண்றது அவரு தான். விவரம் தெரியாத வயசுல எங்க அம்மா வளர்த்துட்டேன், இப்ப இவளை எனக்கு நான் தயாரா இல்ல. ராஜசிம்மா, கிறிஸ்துவனா இருந்தும் உனக்கு வேணும்னா இந்த தேவாலயத்தோட புனிதம் தெரியாம இருக்கலாம், ஆனா நான் இந்த புனிதரோட காலடியில ரத்தம் சிந்தறது விரும்பல. உனக்கு தைரியம் இருந்தா வெளியே வாடா.
இது உன் கழுத்துல இருக்கணும். நீ நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணுமா?